சுவாமி விவேகானந்தரின் இந்திய சொற்பொழிவுகள் ராமநாதபுரத்திலிருந்து சுவாமிஜி பரமகுடி சென்றார் அவரை காண்பதற்காக பெரும் கூட்டம் திரண்டு வந்தது அங்கே அளிக்கப்பட்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்டு சுவாமிஜி பேசினார் வரவேற்புக்கு சுவாமிஜி பேசிய பதில் உரை நீங்கள் மிகுந்த அன்போடும் கனிவோடும் எனக்கு அளித்த வரவேற்புக்கு நன்றி சொல்வது என்பது இயலாத காரியம் நீங்கள் அனுமதித்தால் நான் ஒன்று கூற விளைகிறேன் நீங்கள் என்னை பேரன்புடன் வரவேற்றாலும் சரி அல்லது இந்த நாட்டை விட்டு உதைத்து துரத்தினாலும் சரி என் நாட்டின் மீது எனக்குள்ள அன்பு ஒன்று போலவே இருக்கும் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் வேலைக்காகவே வேலை செய்ய வேண்டும் அன்பிற்காகவே அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் மேலை நாடுகளில் என்னால் செய்யப்பட்டுள்ள வேலை மிகவும் சிறியது நான் செய்ததைப் போல மேலை நாட்டில் நூறு மடங்கு வேலை செய்ய எங்குள்ள ஒவ்வொருவராலும் வராலும் முடியும் இந்தியாவின் காடுகளிலிருந்து தோன்றிய இந்திய மண்ணுக்கு மட்டுமே சொந்தமான ஆன்மீகம் தியாகம் ஆகியவற்றை உலகம் முழுவதற்கும் தயாரான வெல்ல முடியாத ஆன்மீக ஆற்றலோடு கூடிய மனிதர்கள் தோன்றும் நாளை நான் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன் உலக வாழ்வில் ஒருவிதமான சோர்வினால் பீடிக்கப்படுவது போன்ற சில காலகட்டங்களை உலக நாடுகள் ஒவ்வொன்றும் சந்திப்பதை மனித வரலாற்றில் நாம் காண்கிறோம் அப்போது அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போகின்றன அவர்களுடைய சமுதாய அமைப்புகளும் முறைகளும் தூள்தூளாகி புழுதியில் வீழ்கின்றன அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் இருண்டு போகின்றன எல்லாம் சூன்யமயமாகின்றன சமுதாய வாழ்வை உருவாக்க இந்த உலகத்தின் இரண்டு முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஒன்று மதத்தை அடிப்படையாக கொண்டது மற்றொன்று சமுதாய தேவையை அடிப்படையாக கொண்டது ஒரு முயற்சி ஆன்மீகத்தின் மீது எழுப்பப்பட்டது மற்றொன்று லௌகிகத்தின் மீது எழுப்பப்பட்டது ஒன்று அனைத்தையும் கடந்ததை ஆதாரமாக கொண்டது மற்றொன்று காணும் இந்த உலகத்தை ஆதாரமாக கொண்டது ஒன்று போகப் ஆன இந்த சின்னஞ்சிறிய உலகத்திற்கு அப்பால் துணிச்சலாக பார்ப்பதும் அங்கேயும் அதற்கு அப்பாலும் வாழ்க்கையை துவக்குவதும் ஆகும் மற்றொன்று உலகப் பொருளிலேயே திருப்தி அடைந்து விடுவதும் அங்கேயே நிலைத்து வாழ நினைப்பதும் ஆகும் ஆச்சரியப்படும் வகையில் சில வேளைகளில் ஆன்மீகமும் சில வேளைகளில் லௌகிகமும் உச்சத்திற்கு வருகின்றன இரண்டும் அலை அலையாக ஒன்றை ஒன்று தொடர்வது போல உள்ளது ஒரே நாட்டில் இத்தகைய பல்வேறு அலைகள் நிலவும் ஒரு சமயம் லௌகிக அலை அடித்து பரவும் அப்போது அதிக இன்பமும் அதிக உணவும் தருகின்ற செல்வம் அத்தகைய கல்வி போன்ற இந்த வாழ்க்கையைச் சேர்ந்த அனைத்தும் பெருமை பெறும் பின்னர் கீழான நிலைக்கு சென்று இழிநிலையை அடைந்துவிடும் செல்வத்தின் வளர்ச்சியோடு மனித இனத்துடனேயே தோன்றிய எல்லா வகையான பொறாமைகளும் வெறுப்புகளும் உச்ச நிலையை அடையும் அந்த காலகட்டத்தில் போட்டிகளும் இரக்கமற்ற கொடுமைகளும் நிலவையே தீரும் பிரபலமான ஆனால் அவ்வளவு சிறந்ததல்லாத ஒரு ஆங்கில பழமொழி கூறுவது போல ஒவ்வொருவரும் தனக்காகவே வாழ்கிறார் பின்னால் வருபவனை சாத்தான் பிடித்துவிட்டு போகட்டும் என்பது அந்த நாளின் நோக்கமாக அமையும் வாழ்க்கை முறையின் திட்டமே தோற்றுவிட்டது என்றே மக்கள் நினைப்பார்கள் அப்போது ஆன்மீகம் வந்து மூழ்குகின்ற அந்த உலகிற்கு உதவிக்கரம் நீட்டி அதனை காப்பாற்றவில்லை என்றால் உலகமே அழிந்து போய்விடும் அதன் பிறகு உலகம் புதிய நம்பிக்கையை பெறும் புதிய வாழ்க்கை முறைக்கான புதிய அடித்தளத்தை காணும் பிறகு மற்றொரு ஆன்மீக அலைவரும் காலப்போக்கில் அதுவும் அழியத் தொடங்கும் பொதுவாக சொல்வதானால் சில விசேஷ ஆற்றல்களுக்கு தனிப்பட்ட உரிமை கொண்டவர்களான ஒரு பிரிவினரை ஆன்மீகம் உருவாக்குகிறது இதன் உடனடி விளைவு என்னவென்றால் லௌகிகத்தை நோக்கி மீண்டும் செல்லுதல் இது அந்த பிரிவினர் இன்னும் பல்வேறு தனிப்பட்ட உரிமைகளை பெற வழிவகுக்கும் காலப்போக்கில் அந்த இனத்தின் எல்லா ஆன்மீக ஆற்றல்கள் மட்டுமில்லாமல் பௌதிக அதிகாரங்களும் சலுகைகளும் அந்த சிலரின் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த சிலர் பாமர மக்களின் தோல் மீது ஏறிக்கொண்டு அவர்களை அடக்கியாள விரும்புவார்கள் இப்போது சமூகம் தனக்குத்தானே உதவி கொண்டாக வேண்டும் இந்த நிலையில் லௌகிகம் வந்து உதவிக்கரம் நீட்டும் நமது தாய் நாடான இந்தியாவை பார்த்தால் இத்தகையதொரு நிலைமையைத்தான் காண்கிறீர்கள் ஐரோப்பாவிற்கு சென்று வேதாந்தத்தை போதித்த ஒருவனை இப்போது வரவேற்கிறீர்கள் ஐரோப்பாவில் பௌதிக வாழ்க்கை அதற்கான வழியை திறந்து விட்டிருக்காவிட்டால் என்னை நீங்கள் வரவேற்பது என்பது முடியாத காரியம் பௌதிகம் ஒரு விதத்தில் இந்தியாவை காப்பாற்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது வாழ்க்கையின் கதவுகளை எல்லோருக்கும் திறந்துவிட்டிருக்கிறது ஜாதி சலுகைகளை அளித்திருக்கிறது பயன்படுத்துவதற்கு மறந்து போய் ஒரு சிலரிடம் மறைக்கப்பட்டு கிடந்த விலைமதிப்பற்ற புதையல்களை விவாதிப்பதற்காக திறந்து வைத்திருக்கிறது இந்த நாட்டின் அருமையான ஆன்மீக புதையல்களுள் பாதி திருடப்பட்டுவிட்டது நாம் அவற்றை இழந்துவிட்டோம் விட்டோம் மறு பாதியோ தானும் தின்னாமல் பசுவையும் தின்னவிடாமல் வைக்கோர்போரை காவல் செய்யும் நாய்களை போன்ற சிலரிடம் சிக்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இனி மற்றொரு புறம் ஐரோப்பாவில் பல காலமாக இருந்து வருவதும் நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டும் குறைபாடுகளுடன் கூடியதாகவே இருப்பதுமான அரசியல் அமைப்புகளை இந்தியாவில் கொண்டு வர துடித்து கொண்டிருக்கிறோம் அரசியலோடும் அரசாங்கத்தோடும் தொடர்புடைய பல்வேறு அமைப்புகளும் வழிமுறைகளும் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக சோதித்து பார்க்கப்பட்டு பயனற்றவை என்று ஒதுக்கப்பட்டுவிட்டன எனவே செல்லும் திசையறியாமல் ஐரோப்பா குழம்பிக் கொண்டிருக்கிறது பொருளாதார கொடுங்கோன்மை அங்கே பயங்கரமாக உள்ளது வேலை செய்யாத ஆனால் லட்சக்கணக்கான மக்களின் உழைப்பை உறிஞ்சுகின்ற சில மனிதர்களின் கையில் நாட்டின் செல்வமும் அதிகாரமும் கட்டுண்டு கிடக்கின்றன இந்த அதிகாரத்தின் மூலம் பூமி முழுவதையும் அவர்கள் இரத்த வெள்ளத்தில் நனைக்க முடியும் மதமும் மற்ற எல்லாமுமே அவர்களின் காலடியில் கிடைக்கின்றன அவர்களே ஆள்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர்களாக காட்சியளிக்கிறார்கள் மேலை நாடுகள் ஒரு சில ஈட்டிக்காரர்களால் தான் ஆளப்படுகின்றன சட்ட ரீதியான அரசாங்கம் சுதந்திரம் உரிமை பாராளுமன்றம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்படுகிறீர்களே அவையெல்லாம் வெறும் வேடிக்கை சத்தங்கள் மட்டுமே ஈட்டிக்காரர்களின் கொடுமையால் மேலை நாடுகள் துடிக்கின்றன கீழே நாடுகள் பூஜாரிகளின் கொடுமையால் துடிக்கின்றன இரண்டும் ஒன்றை ஒன்று தடுத்து காக்க வேண்டும் இவற்றுள் ஒன்று மட்டுமே உலகிற்கு உதவி செய்ய வேண்டுமென்று நினைக்காதீர்கள் பாரபட்சமற்றவரான இறைவன் தன் படைப்பில் ஒவ்வொரு துகளையும் கூட சமமாகவே படைத்திருக்கிறார் மிக மோசமான அரக்கத்தனமான ஒருவனிடம் மகானிடம் கூட இல்லாத உயர்ந்த குணங்கள் இருக்கலாம் மிக சாதாரணமான புழுவிடம் மிக மேலான மனிதனிடம் இல்லாத சில உயர்ந்த குணங்கள் இருக்கலாம் ஏழை தொழிலாளி ஒருவனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு வாழ்வில் இன்பம் மிக குறைவே உங்களை போன்ற அறிவு அவனிடம் இல்லை வேதாந்த தத்துவங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியாது இவ்வாறெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் உடம்பை அவனது உடம்போடு ஒப்பிட்டு பாருங்கள் அவனது உடம்பு உங்கள் உடம்பை போல அவ்வளவு சீக்கிரமாக நோய்க்கும் வலைக்கும் இடம் தருவதில்லை அவனது உடம்பில் ஆழமான வெட்டுப்பட்டால் கூட அந்த காயம் உங்கள் உடம்புகளை விட விரைவில் ஆறிவிடுகிறது அவனது வாழ்க்கை புல இருக்கிறது அவன் அவற்றின் மூலமே மகிழ்ச்சி அடைகிறான் அவனது வாழ்க்கை சமச்சீராக சமன்படுத்தப்பட்டதாக உள்ளது லௌகிக அடிப்படையிலாகட்டும் அறிவு அல்லது ஆன்மீக அடிப்படையிலாகட்டும் இறைவன் பாரபட்சமின்றி ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்றை ஒவ்வொருவருக்கும் அளித்து எல்லோரையும் சமமாகவே வைத்திருக்கிறார் எனவே நாம் தான் உலகத்தை காப்பவர்கள் என்று நினைக்க தேவையில்லை நாம் உலகத்திற்கு பல நல்லவற்றை போதிக்கலாம் அதே வேளையில் நாமும் உலகத்திடமிருந்து நல்லவை பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் உலகத்திற்கு எது தேவையோ அதைத்தான் நாம் கற்பிக்க முடியும் ஆன்மிக அடிப்படை மட்டும் இல்லாமல் போனால் மேலை நாகரிகம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் தூளாக சிதறிவிடும் மனித குலத்தை வாழால் ஆள நினைப்பது முழுக்க முழுக்க பயனற்ற வீண் முயற்சி அத்தகைய வன்முறையின் மூலம் உருவாக்கப்பட்ட அரசாங்கங்கள் எல்லாம் நாசமடைந்து மிக விரைவில் தன் நிலை இழந்து உரு தெரியாமல் மறைந்து போயிருப்பதை நீங்கள் காணலாம் பௌத்திக ஆற்றலின் நிலைக்கலனான ஐரோப்பா தன் நிலையை மாற்றி ஆன்மீகத்தை தன் அடிப்படையாக கொள்ளாமல் போகுமானால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்குள் அது நொறுங்கி சுக்கல் சுக்கலாகிவிடும் அந்த ஐரோப்பாவை எது காக்க முடியும் தெரியுமா உபநிடதங்கள் உபநிடதங்கள் கூறுகின்ற ஆன்மீகம் மட்டுமே பல்வேறு மத பிரிவுகளும் தத்துவங்களும் சாஸ்திரங்களும் இருந்தாலும் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக ஒரு கருத்து ஒரு கொள்கை உள்ளது அது மனிதனின் ஆன்மாவில் நம்பிக்கை இந்த கருத்தினால் உலகின் போக்கையே மாற்ற முடியும் ஆன்மா எல்லா சக்திகளும் நிறைந்தது என்ற கருத்து இந்துக்கள் சமணர்கள் பௌத்தர்கள் என்று இல்லாமல் இந்தியா முழுவதுமே உள்ளது ஆற்றலோ தூய்மையோ முழுமையோ நீங்கள் வெளியே இருந்து பெற முடியும் என்று இந்தியாவில் உள்ள ஒரு தத்துவம் கூட கூறவில்லை இவை அனைத்தும் உங்கள் பிறப்புரிமை உங்கள் இயற்கை என்ற இந்திய தத்துவங்கள் கூறுகின்றன இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தூய்மையற்ற தன்மை என்பது மீது திணிக்கப்பட்டது மட்டுமே அதனால் உங்களுடைய உண்மை இயல்பு மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையான நீங்கள் ஏற்கனவே முழுமையாகவும் வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் உங்களை ஆள்வதற்கு உங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம் உங்களை ஆள்கின்ற சக்தி ஏற்கனவே உங்களிடம் உள்ளது அதை நீங்கள் அறியவில்லை அவ்வளவுதான் அதை அறிவதிலும் அறியாமல் இருப்பதிலும் தான் வேற்றுமை உள்ளது அந்த வேற்றுமை அந்த சிரமம்தான் அவித்தியை என்ற ஒரே வார்த்தையில் கூறப்பட்டுள்ளது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் மகானுக்கும் பாவிக்கும் இடையில் வேற்றுமையை உண்டாக்குவது எது அவித்திய அதாவது அறியாமை மிக உயர்ந்த மனிதனுக்கும் அவன் காலடியில் நெழுகின்ற சாதாரண புழுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அறியாமை அதுதான் எல்லா வித்தியாசங்களையும் உண்டாக்குகிறது நெழுகின்ற அந்த சிறு புழுவிற்குள் எல்லையற்ற ஆற்றலும் அறிவும் தூய்மையும் இறைவனின் எல்லையற்ற தெய்வீகமும் உள்ளது அது வெளிப்படவில்லை அது வெளிப்பட வேண்டும் மகத்தான இந்த தான் இந்தியா உலகிற்கு போதிக்க வேண்டும் ஏனென்றால் அது வேறெங்கும் இல்லை அந்த உண்மையே ஆன்மீகம் ஆன்மாவை பற்றிய உண்மை ஒரு மனிதனை நிமிர்ந்தெழுந்து செயல்புரிய வைப்பது எது பலம் பலமே நன்மை பலவீனம்தான் பாவம் வெடிகுண்டை போல வெளிக்கிளம்பி குண்டிலிருந்து பாயும் இரும்பு சிதறல்கள் போல அறியாமை திரள் மீது பாயும் ஒன்று உபநிடதங்களில் இருக்குமானால் அது அச்சமின்மை என்னும் ஒரு சொல்லாகும் அச்சமின்மை என்பதே இப்போது போதிக்கப்பட வேண்டிய ஒரே மதம் உலக வாழ்விலும் சரி மத வாழ்விலும் சரி அச்சம்தான் எல்லா அழிவுகளுக்கும் பாவங்களுக்கும் மறுக்க முடியாத காரணமாக இருக்கிறது அச்சம்தான் துன்பத்தை கொண்டு வருகிறது அச்சம்தான் சாவை கொண்டு வருகிறது அச்சம்தான் தீமைகளை பெருக்குகிறது அச்சம் எதனால் உண்டாகிறது நம் சொந்த இயல்பை அறியாததால் தான் நாம் ஒவ்வொருவரும் அரசர்களுக்கெல்லாம் பேரரசரின் வாரிசுகள் நாம் கடவுளின் அம்சம் அல்ல அல்ல வேதாந்தத்தின்படி நாம் கடவுளை சிறிய மனிதர்களாக நம்மை நினைத்து அதனால் சொந்த இயல்பை மறந்திருந்தாலும் நாம் கடவுளை அந்த இயல்பு நிலையிலிருந்து நாம் விட்டோம் அதனால் நான் உன்னை விட சிறிது மேலானவன் அல்லது நீ என்னை விட மேலானவன் என்றெல்லாம் வேற்றுமைகளை காண்கிறோம் இந்த உரிமை கருத்து தான் இந்தியா உலகிற்கு தர வேண்டிய மகத்தான பாடம் நன்றாக கவனியுங்கள் இந்த கருத்தை புரிந்து கொண்டால் பொருட்களின் தன்மையையே இது மாற்றிவிடும் ஏனென்றால் அப்போது நீங்கள் உலகத்தை இதுவரை பார்த்து வந்த கண்ணோட்டத்திலிருந்து வேறான கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள் பிறந்து பிறருடன் போராடி வலிமையானவன் வெல்லவும் வலிமையற்றவன் சாவதற்கும் அமைந்த போர்க்களம் அல்ல இந்த உலகம் என்பது அதன் பிறகு தெரியும் அப்போது இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானமாகிவிடும் சிறு குழந்தைகள் போல இறைவன் அங்கே விளையாடுவார் நாம் அவருடைய விளையாட்டு தோழர்களாக அவருடன் ஆடிக்கழித்து புரிவோம் எவ்வளவு பயங்கரமாகவும் கொடூரமாகவும் ஆபத்தானதாகவும் காணப்பட்டாலும் இவை யாவும் வெறும் விளையாட்டை அதன் உண்மையை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் ஆன்மாவின் இயல்பை அறியும்போது சிறிதும் வலிமையற்றவர்களுக்கும் மிகவும் இழிவானவர்களுக்கும் மிகவும் துன்பப்படும் பாவிகளுக்கும் கூட நம்பிக்கை வருகிறது நம்பிக்கை இழக்காதீர்கள் என்றே நம் சாஸ்திரங்களும் முழங்குகின்றன நீ என்ன செய்தாலும் நீ நீதான் உன் இயல்பை மாற்ற உன்னால் முடியாது இயற்கையே இயற்கையை அழிக்க முடியாது உங்கள் இயல்பு தூய்மை அது லட்சக்கணக்கான யுகங்களாக மறைக்கப்பட்டு ஆனால் இறுதியில் அது வென்று மேலே வந்தே தீரும் எனவே அத்வைதம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொண்டு வருகிறது நம்பிக்கையை இழக்காதீர்கள் அதுவை அச்சத்தின் வழியை கையாண்டு போதிப்பதில்லை நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தால் உங்களை பிடித்து கொள்கின்ற பேய்களை பற்றி ஒன்றுமே இல்லை உங்கள் விதை உங்கள் கைகளில் இருக்கிறது என்றுதான் அது கூறுகிறது உங்களுடைய சொந்த வினைதான் உங்களுக்காக இந்த உடம்பை உற்பத்தி செய்திருக்கிறது உங்களுக்காக இதை வேறு யாரும் செய்யவில்லை எங்கும் நிறைந்த கடவுள் அறியாமை காரணமாக மறைந்துள்ளார் பொறுப்பு முழுவதும் உங்களிடமே இருக்கிறது உங்கள் விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த பயங்கரமான இடத்தில் நீங்கள் விடப்பட்டு இருப்பதாக எண்ணாதீர்கள் நீங்களே உங்கள் உடம்பை உருவாக்கினீர்கள் இப்போது உருவாக்கி கொண்டிருப்பதைப் போலவே சிறிது சிறிதாக உருவாக்கினீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களே உண்கிறீர்கள் உங்களுக்காக வேறு யாரும் சாப்பிட முடியாது உண்டதை நீங்களே சிரிக்கிறீர்கள் வேறு யாரும் அதை செய்ய முடியாது இரத்தம் தசை உடம்பு முதலியவற்றை அந்த உணவிலிருந்து நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள் வேறு யாரும் அதை உங்களுக்காக செய்ய முடியாது நீங்கள்தான் இவற்றை எப்போதும் செய்து வருகிறீர்கள் சங்கிலியில் உள்ள ஒரு வளையத்தை புரிந்து கொண்டால் எல்லையற்ற சங்கிலியையே தெரிந்து கொள்ளலாம் ஒரு கணம் உங்கள் உடம்பை நீங்கள் உற்பத்தி செய்வது உண்மையானால் கடந்து சென்ற மற்றும் வரப்போகின்ற ஒவ்வொரு கணத்திற்கும் அது உண்மையே நன்மை தீமைகளுக்கான எல்லா பொறுப்பும் உங்களுடையதே இது மகத்தான நம்பிக்கையை தருகிறது நான் ஒன்றை செய்தேனானால் அதை இல்லாமல் ஆக்கவும் என்னால் முடியும் அதே வேளையில் நமது மதம் கடவுளின் கருணையையும் மனித குலத்திலிருந்து அப்பால் எடுத்து சென்று விடவில்லை அது எப்போதும் அங்கேயே இருக்கிறது ஆற்றல் மிக்கதான நன்மை தீமை ஊட்டத்தின் பக்கத்தில் கடவுள் நிற்கிறார் அவர் பந்தமில்லாதவர் எப்போதும் கருணை மையமானவர் நான் மறுகரையை அடைய உதவுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பவர் அவரது கருணை மகத்தானது தூய இதயத்தில் அது எப்போதும் நிறைகிறது புதிய சமூக அமைப்பிற்கு உங்கள் ஆன்மீகம் ஒரு குறிப்பிட்ட வகையில் அடிப்படையாக அமைய வேண்டும் அத்வைதத்தின் சில முடிவுகளிலிருந்து மேலை நாடு இன்னும் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது எனக்கு இன்னும் சிறிது நேரம் கிடைத்திருந்தால் அவற்றை பற்றியெல்லாம் கூறியிருப்பேன் பௌதீக விஞ்ஞான அறிவு வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் சகுன கடவுள் லட்சியம் எல்லாம் அதிக பலனை தராது இருப்பினும் ஆரம்ப நிலையில் உள்ள மதத்தை சார்ந்த ஒருவன் கோயிலும் விக்கிரகங்களும் தேவை என்று கருதுவானானால் அவன் விருப்பம் போல் எத்தனை வேண்டுமோ அத்தனையையும் வைத்து கொள்ளலாம் அவன் அன்பு செய்ய ஒரு சகுன கடவுள் தேவையானால் அது வேண்டிய அளவு இங்கு உள்ளது சகுன கடவுளை பற்றிய இத்தகைய மிக உன்னதமான கருத்துக்களை உலகத்தில் வேறு எங்குமே காண முடியாது ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட ஒருவன் தன் அறிவை திருப்திப்படுத்த விரும்புவான் ஆனால் அவனுக்கு நிறுகுண கடவுளை பற்றிய மிக ஆழ்ந்த கருத்துக்களும் இங்கே உள்ளன